Hello guys, back to our channel. Hello Ajsquad. Naga ippa enga irukku vandu paathina Nepal trip la. Ayyo andha oor pere vaayila. Pyagraj. Pyagraj indra or place la irukom. Innikku nama enga poporum vandu paathina nama inga iruka or most beautiful ana place ku poporum. Adhaavadhu sangamam, adhaavadhu maga sangamam indra or place ku poporanga. அதாவது கங்கை யமுனா சரஸ்வதி இந்த மூணு ஆறு வந்து போயினா ஒரு இடத்துல வந்து ஒன்றா போய் சேரும் அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் அதுலேயும் வந்து போயினா மாப்பிள்ளை எங்கே வாசன்னு கேட்பீங்க மாப்பிள்ளை வந்து தூங்கிடுக்கா ஸோ வந்து நாங்கள் மாப்பிள்ளையோட பைக்கை தாங்க ஹைஜாக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போக போகிறோம் அதுலேயும் மாப்பிள்ளை வந்து எப்பவுமே ஓட்ட தருவான் பட் ஆனால் அவன் இல்லாதப்ப தரமாட்டான் ஸோ நம்மளே திருட்டு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை தூங்கும் போது வந்து போயினா சாவியங்கடா போக போயிடல சாவி அங்கே போட்டு ஆன்லைன் ரன்னிங்கில் வச்சுருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள வண்டியில் தான் நம்ம அந்த இடத்துக்குலாம் போகிறோம் வேறு லெவலான பியூட்டிஃபுல்லான பிளேஸ்லாம் அங்கே இருக்காங்க ஸோ எல்லாமே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அதே மாதிரி இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி அடிகளோட அஸ்தியை கரைச்சாங்களாம் ஸோ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே மோட்டோ வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே உங்கள் மோட்டோ வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன் ஆக்சுவலி வண்டியை திரு தரமாக எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சோங்க ஸோ மாப்பிளே வந்துட்டான் சாவி எடுக்கிறேன் ரூம்குள்ளே படுத்துருந்தீங்க திடீர்னு என்னன்னு தெரியல வண்டி சாவி எங்கன்னு தெரியிட்டு இருந்தேன் இந்த ஆர்பிஎம் இல்ல இந்த ஆர்பிஎம் ஓடும் போது வந்து கண்டுபிடிச்சிட்டான் போல அவ்வளவுதான் நட்பா நாங்களும் வண்டி ஹைஜாக் பண்ணி எடுத்து போயிடலாம் எடுத்துட்டு போயிருப்பேன் சாவி தெரியல அப்பவே தெரிஞ்சு போச்சு நீங்க வெளியே இருக்கிற முன்னே நீங்க தான் சுத்திட்டீங்க சப்பாத்தி சொன்னீங்களா சொல்லிட்டேன் சப்பாத்தி எல்லாம் சொல்லிட்டேன் இல்ல ஊருக்காரங்க ஓட்டுற செடியில அப்பா பொறுமையா போயிடலாம் மாட்ட மாட்ட மாட்டேன் பாத்தீங்க வண்டி தர மாட்டாங்க சரி ஜூலா தர மாட்டேப்பா மாப்பிள்ளையும் ஓட்டுற செடியில அவங்க ஓட்டுறேன் நாங்க நல்லா ஓட்டுவோம்ப்பா நீ நல்லா ஓட்டுற மச்சான் உனக்கு இன்னும் அந்த கார் டிரைவர் லாரி ஏ அதெல்லாம் ஓட்டி எப்பா அத பாருங்க 2000 கிலோமீட்டர் நம்ம ஓட்டு வந்துட்டோமா சோ இந்த வண்டி பாருங்க சரி விடுங்க நம்ம நம்ம வண்டியிலே போய்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சங்கமம் கூடுற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குமாங்க ஸோ மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா தூக்க வருது நீங்கள் போயிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டோம் ஸோ அதனால் நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போது இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பேகராஜ் இப்போ தாங்க ஃபைனலாக இந்த ஊர் பேரே வாயில் வருதுங்க சே மாப்பிள்ளை பைக்கை ஓட்டு போக முடியலையே நானும் என்னன்னா பிராடுத்தனை பண்ணணும்னு நினச்சேன் பட் முடிய மாட்டேது ஸோ இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓட்டிடலாங்க மாப்பிள்ளை பைக்கை ஸோ இந்த ஊர் வரை கொஞ்சம் டிராஃபிக்காக தாங்க இருக்குது கிட்டத்தட்ட 5.5 கிலோமீட்டர் இருக்குது எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் 4 சவுண்டு உள்ள வண்டி ஓடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஸோ அதனால தான் மாப்பிள்ளை வண்டி எடுத்தேன் மாப்பிள்ளை எப்படியோ தூக்கத்தில் கூட வேர்த்திருச்சு போலடாருன்னு அவனுக்கு எப்படியும் எந்திரிச்சிட்டான் ஒரு சவுண்டு கேட்டனால எந்திரிச்சானாலும் எப்படி எந்திரிச்சான்னு தெரியல ஆனால் எந்திரிச்சிட்டான் ஸோ மாப்பிள்ளை கேட்டான் மாப்பிள்ளை தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம எத்திரி போய் இந்த ஏதோ சொல்லியிருக்க மாட்டான் கண்டிப்பாக அவன் எந்திரிச்சிட்டானா ஸோ வண்டி அதனால் ரிட்டர்ன் கொடுத்தாச்சு ஸோ இப்போ நம்ம சீல்டில் தான் போயிட்டு இருக்கோம் சீல்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்துக்குள்ள நிப்பாட்டி வச்சனால டஸ்ட்டாக இருக்குங்க ஸோ தொடக்கணும் ஆக்சுவலி அந்த சங்கமன்ற பிளேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் போகலான்னு நினச்சோம் ஆனால் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் சன்செட் ஆகும்போது அந்த இடத்துக்கு போகும்போது சூப்பராக இருக்கும் நாங்கள் அது ஒன்றும் இல்லைங்க நம்ம கங்கை ஆற்றோட தண்ணி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை யமுனா சரஸ்வதி அந்த மூணோட ரிவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா கலக்கிற இடமா நம்ம போட்டில் போய் வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்ப்போம் இந்த இடத்துல சொல்கிறாங்க ஸோ அங்கே போனால் தான் தெரியும் போட் இப்போ அலோடா உள்ளே கூட்டு போய் அந்த இடத்த பார்க்க விட்றாங்களான்னு தெரியல ஸோ அது அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேங்க இந்த இடத்துக்கு ஆல்ரெடி முன்கூட்டியே வேறு ஒரு பேர் இருந்துச்சு இல்லை என்ன பேர் அண்ணன் அலகாபாத்தா ஏதோ ஒரு பேர் இருந்துச்சு அலகாபாத் தானே ஆனால் இப்போ வந்து ஏதோ வாயிலே அலகாபாத்ன்றதே நல்ல பேர் இதோ ஊருக்கு பாருங்கள் அலகாபாத் இதுவே நல்ல பேர் தான் அதை விட்டு வேறு ஏதோ வாயிலே நுழையாத பேராக வச்சுருக்காங்க பேகராஜின் சம்திங் ஏதோ வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காசிக்கெலாம் ரொம்ப பக்கங்க 124 கிலோமீட்டர் தான் காசி நேபாள் ட்ரிப்பு அல்டிமேட்டாக போயிருக்குங்க இன்னும் ஒரு 400 கிலோமீட்டர் தான் இருக்குது அது இந்தோ நேபாள் பார்டர் இருக்குது ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்மாண்டு போயிடுவோம்னு நினைக்கிறேன் ஸோ என்ன பிளானுன்னு தெரில அங்கே போயிட்டு தான் நமக்கு தெரியுமே காஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் ஸோ நிறையா இதெல்லாம் இருக்குது ஸோ நம்ம அந்த பிரிட்ஜு மேலே போவோமான்னு தெரியல அது அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு ஏதோ மூவிலெல்லாம் ஒரு விளாடா அந்த மாதிரி இருக்கலடா பிரிட்ஜு பார்க்குறதுக்கு நம்ம வந்து அந்த பிரிட்ஜில் போவோம்னு பார்த்தா அந்த பிரிட்ஜிலேருந்து யூட்டர்ன் அடிச்சுட்டு வேறு சைடு எங்கேயோ போகிறோங்க அந்த பிரிட்ஜுக்கு இது மேலே போகணும் சார் அது மேலே போய் பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினச்சேன் சொல்லியா அவனுங்க நேற்று வந்த ரோடை பற்றி உண்மையிலே பயங்கரமான ஆஃப் ரோடிங்கு நைட்டு வந்துமா ஸோ நைட்டு ஓட்ட ஓட்ட ஓட்டிகிட்டே இருக்கணும்னு தான் தோணுச்சு ஆஃப் ரோட்னா ரொம்ப இல்லை பட் ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக இடையில மாடு நின்று அந்த மாதிரி தான் இருந்துச்சு லாரி வந்து எக்கச்சக்க லாரிங்க ஸோ எல்லாமே இருந்துச்சு மேபி வந்து பார்த்தீங்கன்னா நேபாளுக்கு போகிற லாரியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க எல்லாமே ஸோ அவ்வளோ லாரி அந்த டோல்கேட்டில் நின்றுச்சு நேற்று சங்கமம் 1 கிலோமீட்டர் தண்ணியே இல்லையாங்க இங்கே ஹர்ண தண்ணியே இல்லையடா இங்கெங்கடா போய் பார்க்கறது நம்ம 3 நதி ஒன்றாகிறது அடுத்து தண்ணியே இல்லையே எங்கே எங்கெங்க நம்மளை போட்லலாம் கூப்பிட்டு போவாங்க தெரில வா இந்த ரைட் போகணுன்னு போட்டிருக்கு
12 வருஷத்துக்கும் 11 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ திருவிழா நடக்குமாங்க, அவ்வளோ வருஷம் கழிச்சு. ஸோ அங்கே வந்து அகோரிங்கெல்லாம் இங்கே வந்து பயங்கர கிராண்டாக இருக்குமா அது இந்த ஊரில். எனக்கு தெரிஞ்சு 12 வருஷத்துக்கு ஒரு முறையாக 11 வருஷத்துக்கு ஒரு முறையான்னு தெரியல, அது மட்டும் நான் கேட்டு சொல்லிக்கிறேன். காந்தியடிகளோட அஸ்தியை இங்கே தான் கரைச்சாங்களாம் சொல்கிறாங்கப்பா, எனக்கு தெரிலண்ணா. என்னடா இங்கே தான் ஆறு, நீங்கள் என்னடா இப்படி இருக்கு. அக்சுவலி வந்து பையனா இப்போ தண்ணி இல்லாமல் இருக்குங்க, சீசன் டைமில் வந்து பையனா ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருக்கும். மூணு நதி, நதியா ஆறான்னு தெரியலடா எனக்கு, இன்னமும் அது கன்ஃபியூஷனாக இருக்குது. கங்கை, யமுனா, சரஸ்வதி நதி தான் நினைக்கிறேன். வந்தாச்சு, இதுக்குள்ளே போகணுன்னு போட்டிருக்குங்க. ஸோ மண்ணாக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக டயர் வாடுற மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா தான் இருக்குது போகிறதுக்கு. ஆக்சுவலி இங்கெல்லாம் தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேங்க, ரொம்ப மண்ணாக இருக்குது. போக முடியுமா? நம்ம சீல்டு போயிடுவோங்க அசால்ட்டா. நம்ம வந்தோமே நேற்று அந்த பிரிட்ஜு எதிரா, ஆக்சுவலி நேற்று ஒரு பிரிட்ஜில் வந்தவங்க, அந்த பிரிட்ஜை காட்டலான்னு பார்க்குறேன், அந்த பிரிட்ஜே காணாங்க. இடையில் வந்து பார்த்திங்கன்னா கம்பிலாம் போடுறாங்க, மண்ணுக்கு வழுக்காமல் இருக்க கம்பி போட்டு அதை ஒரு ரோடாகவே ஆக்கிட்டாங்க. தகுடு தகுடு எப்போ கீழே கால் வச்சிடாத ஜீசே, வைக்கலங்க காலை வைக்கல. பயங்கரமான மண்ணுங்க அங்கே, எனக்கு ஒரு ஆசை இருக்கும் ஏதாச்சும் ஒரு தண்ணி ஏதாச்சும் ஒரு மண்ணை கிராஸ் பண்ணும்போது கீழே கால் வைக்கக்கூடாதுன்னு நினப்பேன். ஸோ அதே மாதிரி வைக்கல. ஓகே, நம்ம சங்கமம் கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் ரீச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் வந்து மூணு நதி ஒன்று கூடுற இடமா. ஏய் போட்டில் போகிறாங்கடா அருண்ணே, நான் கூட போட்லாம் இருக்காதுன்னு நினச்சேங்க, அங்கே போட் இருக்குது. ஸோ போட்டில் போய் பார்க்கலாம், இப்போ வந்து சீசன் டைம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் இப்படி இருக்குது. எங்கடா போட் போகிறது, பார்க்கவே ஆசையாக இருக்காருண்ணே. இதோ போட் போட், ஆ சங்கமன்ற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் தாங்க போகணுமா. ஸோ அதுவும் உங்களுக்கு தெரியாதான் தெரியல, அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிப்பாட்ட போகிறோம், இந்த வந்து கடைக்காரர்கிட்ட சொல்லிட்டோம் சேஃப்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம சேஃப்டியாக பார்த்துப்பாங்களாம். ஸோ அதனால தான் டீயும் குடிக்கிறோம் நாங்கள். ஸோ டீ குடிச்சா நம்ம வந்து சேஃப்டியாக எக்ஸ்ட்ரா பார்த்துப்பாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்துப்போம். ஸோ அதனால இன்னொரு ஆள் இங்கே போட்டிங் கேட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா 500 சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோலாம் கொடுத்து போக முடியாது, பர்சனலாக போங்க 500 சொல்கிறாங்க. இல்லை ஒரு ஆளுக்கா ஒரு இதுக்கா போட்டிங் நம்ம ரெண்டு பக்கம் பர்சனலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நம்ம கேட்டு பார்க்கலாம். அப்படி உள்ளேயும் வந்து அவ்வளோ ரேட் சொன்னாங்கன்னா நம்ம குரூப்பாக போய்க்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம தனியாக தான் போகணும்னு அவசியம் இல்லை, தனியாக போகணுன்னா நம்ம விளாக் எடுத்துகிட்டு பேசிட்டு போகலாங்க, அதுக்கான தனியாக எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் 500 அப்படி வேணாம். ஓகேங்க, நான் அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறேன். பயங்கரமான ஒரு சம்பவம், ஆக்சுவலி இது பயங்கரமான சம்பவம்லாம் இல்லை, சின்ன சம்பவம் தான், நம்ம எப்போயும் நடக்கிற சம்பவம் தான். டீ கடையில் டீ குடிக்கலான்னு போனோம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வாங்கிட்டோம், டீலாம் குடிச்சு முடிச்சிட்டோம். ஆனால் என்னென்னா கூகுள் பே அங்கே வந்து பார்த்திங்கன்னா இல்லையாங்க. ஸோ அதனால் இதோ இந்த அண்ணா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பானி சாப்பிட்டு 100 சென்ட் பண்ணி 50 பானிபூரி 50 வந்து அந்த கடையில் கொடுக்க சொல்லியிருக்கோங்க. ஐயோ எப்போவுமே நடக்கிறதா, இதுக்கப்புறம் எந்த ஒரு கடைக்கு போனால் முன்கூட்டியே இருக்கா கேட்கணும். ஸோ பானிபூரி சாப்பிட்லாம், ஆக்சுவலி இல்லைனாலுமே நாங்கள் பானிபூரி சாப்பிடுவோம். டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன் சாப்பிட்டுட்டு. மிட்டாய் நாய் மிட்டாய் மிட்டா அண்ணன் டரராக இருக்கார். இதெல்லாம் பானிபூரி வந்து கணங்கு வைக்க மாட்டாங்க, சுண்டல் மாதிரி எதோ வைக்கிறாங்க. இது பாருங்க இந்த மாதிரி தான் எதோ இருக்குது, நல்லா தான் இருக்குது. பானிபூரிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. ஸோ வந்து இங்கெல்லாம் நிறையா போட் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல இருந்தால் நம்ம கிளம்ப போகிறோம். ஆக்சுவலி இன்னும் பேரம்லாம் பேசி முடிக்கல, அங்கே நம்ம டீ கடையில் ஒருத்தர் இருந்தார்ல அவர் தான் பேரம் பேசினார், 500 சொன்னார். ஸோ வந்து குரூப் ரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 மொத்தம் 300. ஸோ 300 கொடுத்து போகிறதுக்கு வந்து நாங்கள் சோலோவாக ஒரு போட் எடுத்தே போயிடலான்னு தான் இருக்கோம். அப்படியே சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி மறைது பாருங்க. ஸோ எங்கேருந்து எங்கே போவோம்னா இந்த போட்டில் ஏதோ இங்கேருந்து ஏறி ப்ளஸ் எங்கே போய் விடுவாங்கன்னா அதை காட்டுறேன் பாருங்களேன். ஏதோ சம்திங் அங்கே ஏதோ ஒரு ப்ளேஸில் தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். வாவ் நல்லா இருக்குடா இருந்து இங்கேருந்து பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குங்க. அப்படியே
ஸோ அப்படியே போட்டில் போகும்போது உங்களுக்கு நிறைய சினிமாட்டிக் சட்டெலாம் காட்டுறேன். ஸோ இவங்ககிட்ட தான் பேசுறீங்க. ஃபைனல் ப்ரைஸ் 400 நை பையா குரூ 1000 ஹோதா மேரா 10 எம்ஏ கெபாசிட்டி ஷேரிங் மே 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் லேட் உஸ்மே கோய் கார்யக்ரம் கிட்னா டைமிங் டைமிங் ஆப்கோ 2 லோக் கிலேகா 20 மினிட் 20 மினிட் 20 நிமிஷம் ஆகுமா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா திலகா ஓகே சங்கமம் கூடுற இடம் எங்க திஸ் சைட் இதோ அங்கே தான் இருக்குங்க. ஸோ கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ அங்கே தண்ணி இருக்குமா இல்லையெல்லாம் தெரியல. ஸோ அப்படியே போக போக காமிக்கிறேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டு பேசி முடிச்சாருச்சு. எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 தனி போட்டு தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதிகமாக கம்மியாலாம் எனக்கு தெரியல. ஸோ வேறு வழி தெரில. ஏன்னா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 30 minutes ஒரு மறைஞ்சிடும். இல்லை இல்லை டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 தானே ஆகுது. டைம் பாரு. ஸோ நம்ம அதுக்குள்ளே போய் அந்த வியூவை பார்த்தா தான். ஸோ அதனால் கிளம்பலாம் வாங்க. ஸோ வரா ஹெட் டவுன் ஹெட் டவுன் ஓகே ஓகே உட்காந்து தான் போகணும் போல. எங்கே உட்காரது தான் தெரியல. பையா திஸ் பிளேஸ் ஓ அந்த போட்டா ஓகே. ஆக்சுவலி ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டுன்னு நினச்சேன் இந்த போட்டான். ஸோ இந்த போட்டில் புடவைலாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்குது. போகலாமா இங்கே உட்காரணுமா? ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டோட அந்த கார்னர் எட்ஜில் வந்து உட்காந்தாச்சிங்க. உண்மையிலே அந்த சன்செட் அதுக்கும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போட்டில் போக போகிறோம். சூப்பராக இருக்கும் போல். ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்படி இப்படி இது தெரியுதா உங்களுக்கு ஆடுற மாதிரி அந்த மாதிரி தான் ஃபீலாக இருக்குது. இன்னும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இந்த ஆன் பண்ணதே தெரியல. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இது மோட்டர் போட்டால் கையில் போகிறதா துடுப்பு போட்டுங்க. ஸோ வந்து நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா மேபி அவங்ககிட்ட கேட்டு துடுப்பு போட்டுக்கலாம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன் கொஞ்சம் லைட்டாக கலங்களாக தான் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்குங்க இந்த இடம். ஃபோனு ஸ்லிப்பெல்லாம் ஊற்றணுமா? கேபையா ஓ சூலா ஊற்றணுமாங்க? எதனாலடா சூலா ஊற்றணுமா? ஹிந்தி நாய் அத்தாகி ஒன்லி தமிழ் ஃபுல்லா தமிழ் ஸோ செப்பல் அங்கே வச்சிடலாம். யூ யூ நோ தமிழ் தெலுங்கு? ஐயோ அவர் என்ன சொல்கிறாருன்னு புரியல. ஸோ இருந்தாலும் பரவாயில்லங்க. நம்ம போட்டில் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பையா வந்து நம்ம கண்டி எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி ஜம்னாஜி இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரா பிந்திரா ஹோட்டல் மதுரா பிந்திரா ஹோட்டல் இஸ் சைடு ஜம்னா மாதா ஜம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கங்கா ஆறாங்க. ஸோ அது வந்து கான்பூர் 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 சைட்லேருந்து வருது போலங்க. இதே காசி பனாசி ஓ காசி சைடு இதே சரஸ்வதி மேல லுப்து தாரா நை திக்தா லோது சரஸ்வதி இஸ் அண்டர் ஓகே. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கங்கை ஆறும் சரஸ்வதி ஆறும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாவது வந்து தெரியுங்க அப்படி நம்ம காட்டுவாங்க. ஆனால் என்னன்னா சரஸ்வதி வந்து பார்த்தீங்கன்னா அடியில் கலந்துருமா? ஸோ அது தெரியாதுன்றாங்க. ஸோ எந்த இடத்துல கலக்குதுன்னு தெரிலங்க. ஸோ அவங்க வந்து நிறைய டிரான்ஸ்லேஷன் சொன்னாங்க. இதோ பார்த்தீங்கன்னாங்க தெரியுதா உங்களுக்கு அந்த பாருங்க அந்த பிரிட்ஜி வாவ் பயங்கரமாக இருக்குங்க. அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ தாங்க புரிஞ்சிச்சு ஓரளவுக்கு. நான் வீடியோ ஆன் பண்ணியிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக புரியல. அதுக்கப்புறம் கிளியராக கேட்டேன். அங்கேருந்து வருது வந்து பார்த்தீங்கன்னா கங்காரா, இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி வருதாங்க. ஸோ இது எந்த சைட்லேருந்து வருது பையா? டெல்லி டெல்லி மதுரா பிந்திரா மதுரா பிந்திரா சம்திங் ஒரு பிளேஸ்லேருந்து வருதான். இந்த சைட்லேருந்து வந்து ஓ அந்த சைட்லேருந்து கான்பூர் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கங்கையார் வருது அப்படின்னா சரஸ்வதி வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து வருதாங்க. ஸோ கீழே கடந்துருமா? ஸோ இருங்க பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறும் ஒன்றா கலக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியுமா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்குது. அந்த கலக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலரில் இருக்குதுன்னு தெரில. சரிங்க மேபி வந்து பார்த்தீங்கன்னா கங்கை ஆற்றில் நம்ம முங்குற அந்த கூட முங்கிக்கலாம். ஓகேங்களா? நம்ம பாவம் எல்லாம் போயிட்டோம். சரிங்க பார்க்கலாம். ஸோ வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அந்த இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அந்த ஒரு ஒரு மாதிரி சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இது தெரியுது அவங்களுக்கு. நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்ஜாய்மெண்ட் தாங்க. ஓ ஆளெல்லாம் இல்லையா? அச்சு அந்த குழந்தைங்களே வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்குங்க. ஆளெல்லாம் இல்லை போல. வா அந்த சன்செட் வேற லெவலில் இருக்குங்க. இந்த போட்டில் வரும் போல வேற லெவலில் இருக்கு. நம்ம போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இன்னொரு போட்டில் மாறி இங்கே வந்து அப்படியே சடங்குலாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ணலைங்க. ஸோ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இது வந்து அப்படியே கலக்கிற இடத்த. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கங்கை வந்து இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே யமுனா நதியாங்க. ஸோ அப்படியே ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அடியிலே கலந்துருமா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜடை பின்னுவாங்களே கேர்ள்ஸு. ஸோ அது வந்து ரெண்டு ஜடை மட்டும் வெளியே தெரியும். ஒரு ஜடை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும்ல. அந்த மூணு மடிப்பு தான், ஆனால் ரெண்டு மடிப்பு தான் வெளியே தெரியல. அந்த கான்செப்ட் மாதிரி தாங்களாங்க இது. ஸோ ரெண்டு நதி கலக்கிறது மட்டும் கிளியராக தெரியுது இங்கே. பட் ஆனால் கேமரா அந்த அளவுக்கு தெரியலங்க. இது வந்து கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பச்சை கலரில் இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்க முடிஞ்சால் குளிக்கலாம்.
ஆக்சுவலி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால் குளிக்க முடியுமான்னு தெரியல. ஸோ பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஓகேங்களா, ஆசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டு ஆகிக்க விரும்பல. ஆனால் உண்மையாக சொல்லியே ஆகணுங்க. ஸோ நான் இங்கே வராமல் இருந்தால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவ்வளோ சூப்பரான சன்செட் அதை அந்த பிரிட்ஜில் மறையிடணும் போது சூப்பராக இருக்குங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்செட்டை தான் ரசிச்சுட்டு இருந்தோம். அதே மாதிரி நம்ம போட்டில் வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஆளுங்க கல்ச்சர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுறதே இதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி பிளேஸுக்குலாம் வராமல் இருந்துட்டால் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணிப்பா. சின்ன தூங்கிடலான்னு நினச்சேன். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரைட்டாக நேபாள் போயிட்டு அதுக்கு கூட வரும்போது பார்த்துக்கலாம்னு நினச்சேன். வரும்போது இங்கே வந்து பார்ப்போமான்னு தெரில. ஸோ நம்ம பையன் வந்து போகலாமா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்டிடியூடாகவே பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னு தெரில, பரவாயில்ல விடுங்க. இதெல்லாம் இருக்கிறது தான். வேறு ஊருக்கு வந்து போயினா மொழி தெரியாமல் இருந்தால் அப்படி தான். 5000 போட்டை உடச்சிட்டு வந்துடுறா. இல்லை ஒன்றும் புரியல. ஸோ ஓகேங்க, நான் அப்படியே போக போக இது பண்ணுறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 ஆகிடுச்சிங்க. ஸோ அப்படியே அங்கே அந்த சங்கமம் ஒன்று கூட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். என்ன மனசில் ஒரே ஒருத்தனா, நம்ம பையா வந்து நம்மளை கலாய்கிறாங்களா, இல்லை கிண்டல் பண்ணுறாங்களா, இல்லை கேப்சூலாக பேசுகிறாங்களான்னு தெரிலங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்மளை கலாச்சார மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்ன இருந்தாலும் பரவாயில்லங்க, இதெல்லாம் இருக்கிறது தான். ஏன்னா லாங்குவேஜ் தெரியாமல் இருந்தால் லைட்டாக இதான் ப்ராப்ளம்னு நமக்கு தெரியும். பட் இருந்தாலுமே லைட்டாக மனசு ஏற்றுக்க மாட்டேதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஆனால் உண்மையிலே சூப்பராக இந்த வியூக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா நம்ம என்ஜாய் பண்ண வந்தோம். ஸோ நம்ம இதை மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸாக வச்சுக்கணும். மற்ற எதுவுமே காதலே வாங்கிக்கூடாதுன்னு ஒரு முடிவில் தான் இருக்கும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது வந்து நமக்கு புரியாது. ஸோ அவங்க புரியாத ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம ஃபீல் பண்ணி அவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நமக்கு கவலைப்பட தேவை. ஏன்னா நமக்கு தான் புரியாதுல்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலி டைம் ஓவர் போகலங்க. ஸோ அங்கே பாருங்களேன், அவங்க வந்து விசிலாக அடிச்சிட்ருக்காங்க. ஏன்னு தெரில. ஆக்சுவலி இந்த போட்டில் ஏறி உட்காந்துலேருந்து அங்கேருந்து ரிட்டர்ன் வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மச்சான் கண்ட்ரோலில் தாங்க இருந்தோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் சொன்னார் பார்த்து உட்காரணும், அப்புறம் அங்கேருந்து ஏதோ ரிட்டர்ன் வரணும் நம்மளை கலாச்சிருந்தாங்க. ஸோ வந்து நம்ம மச்சானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று பண்ண போகிறோங்க. ஏன்னா நம்ம கையில் வந்து கேஷ் இல்லை, கூகுள் பே தான் இருக்குது. ஸோ நம்ம மச்சானுக்கு வந்து இப்போ எடுத்து கொடுக்கணும். ஸோ மச்சான் ஹாப்பி. என்ன சார், என்ன சார், இவ்வளோ நேரம் பேசியிருந்தேன். ஸோ ஓகேங்க, மச்சாங்க வந்து புரியல லாங்குவேஜ். ஸோ உண்மையான லாங்குவேஜ் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா புரியல தமிழ் தமிழ் சந்தேகப்பட்டேன். ஸோ ஓகேங்க, நம்ம மச்சான் கூட சேர்ந்து டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புழுதியாக இருக்குங்க, பார்த்தாலே தெரியுதா. ஸோ வந்து யார்கிட்டாச்சும் ஜிபேயில் சென்ட் பண்ணி தான் இவர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கையில் கேஷ் இல்லை. 300 எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 300 ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்துங்க. ஏன்னா நான் வந்து அந்த பீஸ்ஃபுல்லாக வந்து அந்த இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான். சார் உன்னை பார்த்தா பெருமையாக சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்க, இது எல்லாமே அப்படியே போட்டோ வளையில் கண்டினியூ பண்ணுறேன். ட்ராவலிங் சென்னை டு நேபாள். நேபாள் ஒன்லி ட்ராவலிங். ஆ பாய் பாய் மச்சான். ஸோ மேப் போட்டுட்ருக்கோங்க நம்ம ரூமுக்கு. ஸோ இங்கேருந்து என் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சுவிச் ஆஃப் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அருண் ஃபோனில் மேப் பார்க்குறோம். வீடு நான் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 5 வண்டி நிப்பாட்டு வந்தாலே டஸ்ட் அதிகமாகிடுது. ஸோ அதனால தான் நம்ம ரூம் கிட்டே இவ்வளோ டஸ்ட் இருக்கு போல். பாய் மச்சான். உன் மேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டுது. ஓ சேட்டலைட் மேப் வச்சுருக்கியா? என்ன யாரோ கூப்பிட்றாங்க, இருங்க. ஆ ஹாய் மஜீஸ், ஆ யூடியூபர். ஓ ஹாய் ஹாய் ப்ரோ. ஆ நேபாள் தமிழ்நாடு சங்கம். ஆ வியூ பாயிண்ட். ஆ ஃபினிஷ்டு, சூப்பர். ஓகே ஸோ பாய் ப்ரோ, பாய். ஹஜீஸ் யூடியூப் நேம் வந்து கண்டென்ட் இல்லை மாமே. ஆக்சுவலி இங்கே இருக்கவங்களாம் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப பெருந்தன்மையாக இருக்காங்க. நீங்கள் என்ன ஒரு பாசக்காரங்களாக இருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இல்லாமல் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. பாய் ப்ரோ. மண் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குங்க இங்கே. ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, பார்த்தாலே தெரியும் பாருங்கள் அவ்வளோ டஸ்ட்டு. எப்படிடா போகணும், ரோடே இல்லைடா இது, மண்ணுடா இது. ஒன்றும் பயங்கர மண்ணுடா, அண்ணன் ரோடே இல்லை. ஆ ஓகே, சந்தோஷமாக இருக்குடா அண்ணே. நம்ம சேனலை வாங்கி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஸோ நிறைய பேர் நல்லவங்களும் இருக்காங்கங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் தெரியாதனால பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுவும் லைட்டாக பிரச்சனை தான். எப்படி சொல்லணுன்னா அவங்க ஒரு எமர்ஜென்சியாக ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து நமக்கு தப்பாக கன்வே ஆகிடுங்க. ஸோ அந்த இடத்துல தான் ரொம்ப பிரச்சனை.
மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாப்பிள்ளை வர்றதுதான் ஒரு கஷ்டம். ஸோ செம்மையாக இருந்துச்சு. மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயர்டாக இருக்குது, சரி நான் தூங்குறேன். நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 550 கிலோமீட்டர் கிட்டே ஓட்ட வேண்டியது இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் மேட்ரு இல்லை, ஓட்டிடலாம். ஆனால் என்னென்னா ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஒன் வே ரோடு மாதிரி இருக்குது, ப்ளஸ் வந்து ஆஃப் ரோடு அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் டயர்டாகிடுது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயர்டு எதுவுமே இல்லை. ஏன்னா இவன் கிட்டத்தட்ட நம்ம சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் ஓட்டு வந்திருப்போம், எனக்கு வண்டி ஓட்டு வந்த அந்த ஃபீலே இல்லைங்க. அதான் ஃபீல் இல்லைன்னா டயர்டே இல்லை. சொல்ல போனால் கோல்டு மட்டும் லைட்டாக இருக்குது, அந்த த்ரோட் பெயின் மட்டும் லைட்டாக இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. எப்போவுமே வந்து நான் ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு சீட்டு வந்து பேக் பெயின் மட்டும் லைட்டாக வரும். இப்போ நம்ம ஒரு டெக்னாலஜியாக ஒரு சீட்டு வச்சுருக்கோம்ல, ஸோ அதனால் அந்த பெயினும் இல்லை. இப்போது நேராக வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு போக வேண்டியதாங்க. நமக்கு லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டை இருக்குது பாருங்க. ஸோ அந்த கோட்டைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அலோடு இல்லை. அதையும் நாங்கள் உள்ளே போகலாமல் செக் பண்ணி பார்த்துட்டோம், நான் உள்ளே அலோடு இல்லையாங்க. அப்படியே இந்த இந்தியா கொடி தேர்த்து பார்த்திங்கன்னா அங்கே தான் கோட்டை இருக்குது. நல்லா இருக்குது அண்ணன் ஊர் நைட்டில். அந்த பிரிட்ஜிலலாம் லைட் விட்டுருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. என்ன இந்த டஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் பராமரித்து தான் நடந்திருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து அந்த ஆற்று மண் அதிகமாக இருக்கனால மேபி வந்து பார்த்திங்கன்னா பைக்கு போயிட்டு வர புழுதியில் வந்துட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. வரும்போது ஒரு வழியில் வந்துட்டோம், போகும்போது ஒரு வழியில் போகிறோன்னு நினைக்கிறேங்க. சரி, வரும்போது ஒரு பிரிட்ஜுக்கில் யூட்டர் அடிச்சுலாம் வந்தோம். இப்போ போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ வழியில் போகிற மாதிரி இருக்குது. ரூமுக்கு போய் சேர்ந்தா போதும். நம்ம சீட்டை பற்றி சொல்லியே அவருங்க அப்படியே கைக்குள்ளே வந்து உக்காந்துட்டாங்க பையன். சூப்பராக கம்ஃபர்ட். அது எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு பைக்கோட ரூலை வந்து நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துடுவோம் நாங்களே. நமக்கு ஆர்த்ரி வந்து பார்த்தீங்கன்னா கைக்குள்ளே கொண்டு வந்துருப்போம். நம்ம ஒரு வாட்டி ஓட்டிருப்போம், ஆர்த்ரியோட பவரை வந்து நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துருப்போம். ஆக்சுவலி எவ்வளோ ஸ்பீடாக இருந்தாலும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்ட்டு. ஆனால் நம்ம சீல்டு வந்து அப்படி இல்லை, லைட்டாக கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஆனால் அது இந்த ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மொத்தமாக கைக்குள்ளே கொண்டு வந்துட்டோங்க. லெஃப்ட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த ஊர் சிக்னலில் நம்ம மாதிரி தான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோன்னு நினைக்கிறேங்க. சிக்னல் போட்டிருக்கு, நம்ம மாதிரி தான் நின்றுட்டுருக்கோம். பின்னாடி வந்து பார்த்தா ஒரு வண்டி நிற்க மாட்டுது, அவர் பாட்டு போயிட்டே இருக்குங்க. பின்னாடி எல்லாம் நிற்கிறாங்களாடா. ஐயோ சாரிங்க சாரிங்க, ஆக்சுவலி நாங்கள் தான் கூட தாண்டி வந்து நிற்கிறோம். ஏன்னா எல்லோரும் அங்கேயே நிற்கிறாங்க, நம்ம இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறோம். இதில் வேற ஐயோ அவங்க மதிக்கலன்னு சொல்லிட்டேங்க ரூல்ஸை. அச்சா நமக்கு தெரிலங்க எது ரோடுன்ட்டு. ஸோ நம்ம அந்த பின்னாடி வரணும். நம்ம பின்னாடி வந்துக்கலாம், பின்னாடி வந்து வண்டிக்கிட்ட வந்துக்கலாம். நல்ல வேலை போலீஸ் வேறு அங்கேயே உட்காந்துருக்காரு. நான் என்ன நினச்சேன்னா நம்ம நிற்கிறோம், ஆனால் நிறைய பேர் போனாங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் மதிச்சுட்டு இருக்கோம் ரூல்ஸை அப்படின்னு நினச்சோம். பின்னாடி திரும்பி பார்த்தா தான் தெரியுது நம்ம தான் ரூல்ஸை மீறி முன்னாடி வந்து நிற்கிறோன்ட்டு தெரியுது. ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்துக்கணும். கோடு இருக்குன்னா அது கொஞ்சம் அந்த கோட்டுக்கிட்டே நிற்கணுங்க. ரூம் கிட்டே வந்தாச்சுங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு வர புதுசு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ரைடு இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன், நேபாள் ரைடு. ஸோ வந்து நான் வந்து இப்போ இருக்கிற இடத்துல சேஃபாக இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துல சேஃபாக இருங்க, சேஃபாக இருப்பீங்கன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேங்க. பாய், லவ் யூ.